சுவாமி கிருஷ்ணானந்தர் வாழ்ந்த காலத்துல அவர் தினசரி வெறும் ஒரு கைப்பிடி ஊற வைத்த பச்சை பயிர் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்திருக்கார். இந்த மலைவாசிகள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுவாமிகள் அவரோட குகையில தவம் செய்யும் போது அவரை சுத்தி பல நாகங்கள் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்கும், ஆனா அவரை எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லி. எல்லா உயிர்களையும் தன் உயிரை பார்த்து எல்லா உயிர்கள்ட்டையும் பெரும் கருணையும் அன்பையும் அதிர்வா வெளிப்படுத்திய இது போன்ற மகான்கள் கிட்ட காட்டில் வாழக்கூடிய விஷ ஜந்துக்களும் மிருகங்களும் கூட தங்களுக்கு இவர்னால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சு அவருக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருந்திருக்கே தவிர அவருக்கு தீங்கு செய்யலை அப்படிங்கிறத நாம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். தன்னை காண வந்த ஒரு பக்தர்கிட்ட சுவாமி சொல்லியிருக்கார், இறைவனோட நாமத்தை சொல்ல 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 நாம சுவாமிக்கு க்ளோஸாக போகிறோம், இறைவனோட நாமத்தை விட 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 அவரை விட்டு நம்ம வெகு தூரம் வளர்கிறோம்ப்பா, அதனால தினசரி இறை நாமங்களை நம்ம உச்சரித்து நம்ம பக்தி செலுத்தணும் அப்படின்ட்டு.